ஆண்டுகளாக ஒன்றாக விளங்கிய அகஸ்தா திரையரங்கம் திரையரங்குகள் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையில் இரண்டர கலந்த ஒன்று பொழுதுபோக்குக்காக இருந்தாலும் மக்களின் இன்ப துன்பங்களுக்கும் சினிமா காதலர்களின் காதலுக்கும் வற்றா வடிகாலாக இருந்தவை திரையரங்குகள் தான் அந்த வகையில் வடசனியின் முக்கிய அடையாளங்களுள் ஒன்றாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் இருந்து வந்தது அகஸ்தியா திரையரங்கம் ஆயிரத்தி நான்கு இருக்கைகளுடன் எழுவது எம் எம் திரையரங்காக மிக பிரம்மாண்டமாக செயல்பட்டு வந்த அகஸ்தியா திரையரங்கு எம்ஜிஆர் முதல் லாரன்ஸ் வரை பல்வேறு நடிகர்கள் வந்து வெள்ளி விழா கண்ட திரையரங்காகவும் விளங்கியது பாமா விஜயம் முதல் திரைப்படமாக திரையிடப்பட்டதாகவும் அதன் பின் உலகம் சுற்றும் வாலிபன் காவல்காரன் சொர்க்கம் சிவந்தமன் அபூர்வராகங்கள் படிக்காதவன் பைரவி பிரியா அபூர்வ சகோதரர்கள் தேவர் மகன் குஷி கில்லி தீனா காக்க காக்க என்று பல்வேறு படங்கள் தேரிடப்பட்டு வெளிவிழா கண்டதாக கூறுகிறார் திரையரங்கின் மேலாளராக இருபத்தி மூன்று ஆண்டுகள் பணியாற்றி வரும் வெங்கட்ராமன் முதல் படமாக பாமாவதியும் திரையிட்டார்கள் இது செவன்டி எம்எம் தியேட்டர் ஸ்கிரீன் பெரியதாகவும் நீண்டதாகவும் இருக்கும் வடசென்னையில் அந்த மாதிரி உள்ள திரையரங்கம் எதுவும் இல்லை இந்த படம் கட்டின பிறகு தான் தேட்டர் கட்டுனா எங்கள் தேவி தேட்டரே கட்டினாங்க இது முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெழு இதெல்லாம் கட்டி முடிச்சு ரிலீஸ் ஆன படம் அங்கே போ அரமித்தரது எல்லா படமும் அருமையாக போயிருக்குங்க வடசென்னையில் உள்ள தண்டையார்பேட்டை முக்கிய சாலையில் அமைந்துள்ள அகஸ்தியா திரையரங்குக்கு ஐந்து தலைமுறையாக படம் பார்க்க வருவதாக கூறுகிறார் வடசென்னை வாசியான உமா படம் பார்ப்பதற்கு மட்டுமின்றி பொழுதுபோக்கமும் திரையரங்குக்கு வந்து சென்றதாகவும் நினைவலைகளை பகிர்கிறார் உமா நான் பார்த்த முதல் படம் வந்து படிக்காதவன் அப்போ ஒரு ரூபாய் பத்து காசு இந்த தேட்டரில் தீக்கிட்டு அந்த படிக்காதவன்லேருந்து தொடர்ந்து இந்த தேட்டரில் தான் நான் படம் பார்த்துக்கிட்டு வரேன் நிறைய படம் பார்த்துருக்குறேன் எங்களுடைய ஜெனரேஷனில் பார்த்த படமும் பார்த்துருக்கோம் எங்கள் அம்மா அப்பா பார்த்த ஜெனரேஷனில் இருக்கிற படமும் தொடர்ந்து பார்த்துக்கணு வரோம் நாங்கள் படம் பார்க்குற நேரம் மட்டும்தான் இந்த தேட்டருக்குள்ளே வர்றதுன்னு கிடையாது எங்களுக்கு விளையாடணும்னு தோடணும் கூட சரி இந்த தான் வந்து நிறைய நேரம் இருக்கோம் மூன்று ஆண்டு பாரம்பரியமிக்க திரையரங்கில் கடந்த மூன்று ஆண்டுகளாகவே முக்கிய நடிகர்களின் படங்கள் திரையிடப்படாததால் நஷ்டத்தில் செயல்பட்டு வந்ததாகவும் கொரோனா ஏற்படுத்திய தாக்கத்தால் மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டதாகவும் கூறுகிறார் மேலாளர் வெங்கட்ராமன் தொடர் நஷ்டம் காரணமாக வட சென்னையின் ஒன்றான அகஸ்தியா திரையரங்கு இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் தனது செயல்பாட்டை கொள்வதாகவும் வலி வேதனையுடன் இதனை கடந்து செல்வதாகவும் குமரலை வெளிப்படுத்துகிறார் மேலாளர் வெங்கட்ராமன் இது ஆயிரத்தி நாலு சீட்டு உள்ள தேட்டர் அது அந்த காலத்தில் இன்னும் ஒரு ஒரு ரூபா பத்து பைசா ஒன்று இருபது ஒன்று எண்பது ரெண்டு முப்பது மூணு நாற்பதுன்னு இருந்தது அஞ்சு கிளாஸாக இருந்தது இப்போது ரேட்டு கொஞ்சம் ஏறிது அதுவும் இருக்குது நல்ல விண்ணும் இப்போ கம்மியாக போய் மூணு மூணு நாலு வருஷமாக எவ்வி லாஸில் ஓடா இருந்துச்சு அதனால தான் தேட்டர் முடியலாங்க ஒரு முடிவு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு மனசு வேதனைப்படுது பேசவே மனசு வரல மல்டிப்ளெக்ஸ் ஓடிடி உள்ளிட்டவற்றின் வருகை ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் தவித்து வரும் திரையரங்குகளை அழிவின் விளிம்புக்கு தள்ளுகின்றன என்று எழும் குற்றச்சாட்டுகள் மறுப்பதற்கில்லை ஆனந்த் பைலட் நட்ராஜ் காமதேனு பாரகன் கிருஷ்ணவேணி நாகேஷ் போன்ற பாரம்பரிய தியேட்டர்கள் முதல் சாந்தி ஏவிஎம் ராஜேஸ்வரி தேட்டர்கள் வரை சென்னையில் தொடர்ச்சியாக அஸ்தமனமாகும் தேட்டர்கள் வரிசையில் லேட்டஸ்டாக இணைந்துள்ளது அகஸ்தியா இந்த திரையரங்கை எந்த வடிவிலாது மீண்டும் திறக்க வேண்டும் என்பதே வடசனை வாசிகள் மற்றும் சினிமா காதல்களின் கோரிக்கையாக இருக்கிறது திரையரங்கு திறக்கப்படுமா இவர்களின் கோரிக்கை நிறைவேறுமா காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் ന്യൂസെവൻ സുക്കാർക്കാർക്കാ ബലിപ്പതിവർ ശരതുൻ ചെയ്താൽ രാമകൃഷ്ണ